ஓம் நம சிவாய குருவடி சரணம். நம்ம முன்னோர்களோட அறிவுக்கும் கட்டிடக்கலைக்கும் முன்னாட நம்ம அறிவு பல கோடியில் ஒரு பங்கு கூட இருக்குமான்னு தெரியலங்க. ஆனால் ஏதோ சாதிச்சது மாதிரி டெய்லி ஓட்டமான வாழ்க்கை, உண்மையில் நம்ம எதுவும் சாதிக்கலைன்றது தான் உண்மை. நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற தடமான அறிவியலையும் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கூட நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது தெரியல நம்மளுக்கு. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம மிக பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க, கலைநயம் மிக்க, பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியையும் ரசிக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில், வீரபத்ரர் வழிபாடு இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு. அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் லேபாக்ஷி அப்படின்ற இடத்துல இருக்குங்க. இந்த ஊர் நம்மளை வரவேற்கிற விதமே ரொம்ப அழகுங்க. உலகின் மிகப்பெரிய ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிக மிக அழகு வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான 15 அடி உயரம் மிக்க நந்தி சிலையோடு தான் நம்மளை வரவேற்கிறதுங்க. கோவிலிருந்து ஒரு 200-300 அடிக்கு முன்னாடியே இந்த நந்தியை வந்து நம்ம தரிசிக்கலாம். இந்த நந்தியை தாண்டி போகும்போது தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளை பிரமிக்க வைக்கும். அதில் இருக்கிற கட்டிடக்கலை ஆகட்டும், அந்த கட்டிடக்கலையில் அவங்க பின்னி பிணைந்த ஆன்மீகமாகட்டும், எல்லாமே நம்மளை வந்து பிரமிக்க வைக்குதுங்க. ஒவ்வொரு விஷயமா இந்த கோவிலில் இருக்க பிரம்மாண்டத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல அங்கே இருக்கிற நாகப்பட்டிகையுடன் கூடிய சிவன், இந்த சிவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. லோக்கலில் இருக்கிற கைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இந்த சிலையை வந்துட்டு அன்னைக்கு ஆக்சுவலி லஞ்சு செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சான். கட்டிடம் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அங்கேயே உள்ளேயே வந்து ஒரு சமையல் கட்டு மாதிரி காட்டி அங்கே தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமையல் செய்கிறதுக்கு லேட்டானதுனால அந்த சமைக்கிற கேப்பரை இருக்கிற எல்லா கட்டிடக்கலை வல்லுநர்களும் சேர்ந்து அந்த ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்கங்க. அந்த சிலை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த சிலையை தான் மூலவராக வைக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் அந்த சிலையில் வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருஷ்டி பட்டதுனால அந்த இடத்துல ஏதோ சிதிலம் அடைஞ்சதுனால அந்த சிலையை உள்ள வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கிற டூர் கைடு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தராரு. அதை தாண்டி கொஞ்சம் போனோம்னா இந்த கோவிலில் இருக்க சுவர்கள், இந்த சுவர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையும் இடைப்பட்ட பகுதியை ஒட்ட வைக்கிறதுக்காக சிமெண்ட்டோ இல்லை அந்த காலத்து பூச்சிகளோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கல்லுக்கு இடையில ஒரு கல்லை லாக் பண்ண வச்சு ஃபுல் சுவரையும் கட்டியிருக்காங்கங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்து மூணாவதாக போனோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராவணன் சீத்தையை கடத்திட்டு போகும்போது ராவணனுக்கும் லேபாக்ஷின்ற பறவைக்கும் போர் நடந்ததாகவும், அப்போது லேபாக்ஷின்ற பறவை அடிபட்டு இந்த மலைப்பகுதியில் விழுந்ததாகவும், அந்த பறவை உயிர் வாழ்றதுக்காக சீதாதேவி தன்னோட காலை அழுத்தி பதித்து அந்த இதிலிருந்து வர்ற தண்ணீரை லேபாக்ஷி குடித்து ராமனை பார்த்து விஷயம் சொல்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன ஊற்று வருதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் காலடி பதித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லோக்கல் கைடு, சீதாதேவி அந்த காலத்தில் 25 அடி உயரம் இருந்தாங்களாங்க. அவங்க வந்து ரொம்ப குள்ளமாக அந்த காலத்தில், ஏன்னா எல்லாருமே 30 அடி 28 அடி இருந்தாங்களாம். சீதாதேவியோட காலடி பதிச்சு அந்த காலடிக்குள்ளே ஒரு சின்னதாக நீரூற்று வருதுங்க. அந்த காலடிக்குள்ளேயே தான் தண்ணி வந்து இருக்குது, வெளியே வர்றது கிடையாது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 365 நாளும் வருஷத்தில் வற்றாத நீரூற்றாக இருக்குமா. அந்த நீரூற்று சீதாதேவி லேபாக்ஷிக்காக கிரியேட் பண்ணின ஒரு நீரூற்று. இன்றைக்கும் வரைக்கும் அது வற்றாமல் நீர் ஊறிண்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லால் அனுப்பலாம், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா, 5 குழி வச்சு தட்டு, அந்த தட்டு அழகாக கல்லில் வந்து கீழே வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஹேங்கிங் தூண்ஸ் பில்லர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பில்லர் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் ஒட்டாமல்
தொங்கின்னு இருக்கு. நீங்கள் அடியில் ஏதாவது பொருள் சின்னதாக துண்டோ துணியோ பேப்பரோ விட்டீங்கன்னா அழகாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வருது. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்மளோட சிற்பக்கலையை வந்துட்டு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை சோதிச்சு பார்க்கும்போது ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இந்த தூணை அசைச்சிருக்காரு. அசைச்சு நான் என்னன்றத கண்டுபிடிக்க போகிறேன்னு. ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு தூணை அசைக்கும் போது கோவில் மொத்தமும் நகர ஆரம்பிச்சதாங்க. அதுக்கான சுவடாக ஒரு சில தூண்கள் வந்துட்டு அந்த தூணை நகட்டினதுக்காக அந்த கோவிலில் இருக்க பல தூண்கள் நகண்டிருக்கதை நம்மளால் இன்னைக்கும் பார்க்க முடிகின்றது. அந்த தூணுக்கு பக்கத்திலேயே மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகாக சிவபார்வதி கல்யாணத்தை பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து நம்ம நேச்சுரல் ஆயில் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் இன்றைக்கி வரைக்கும் போகாமல் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறது. பார்க்குறதுக்கே ஒரு பிரசாதமாக வரப்பிரசாதமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த தூண்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனும் யூனிக் டிசைன்ஸாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம பட்டு சேலைகளில் போடக்கூடிய டிசைனை இங்கே வந்து பார்த்து காப்பி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தராரு. அந்தளவுக்கு ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு யூனிக் டிசைன்ஸ் அழகாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு பெரிய பிரம்மாண்டம் என்னன்னா, நடன மண்டபம். ஒவ்வொரு நடனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அழகாக ஒவ்வொரு நயனத்தையும் ஒவ்வொரு தூணில் நம்மளுக்காக என்ஜாய் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை நிதானமாக பார்த்து ரசித்து நம்ம மனசில் சந்தோஷப்படணும் அப்படின்னா ஒன் ஃபுல் டே கண்டிப்பாக ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இருக்க அடுத்த பிரம்மாண்டம் ஒரு கல்யாண மண்டபம்ங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சிவபார்வதி கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக தத்ரூபமாக ஒவ்வொரு தூண்லையும் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய குறை என்னன்னா, இந்த கல்யாண மண்டபம் கட்டி முடிக்கப்படாமல் பாதியிலேயே விட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மண்டபத்தோட பின்பகுதியில் ரெண்டு கண்கள் வந்து பட்டு ரத்தம் வழிஞ்ச மாதிரி ஒரு சுவடு இருக்குது. இதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு ராஜா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்ததாகவும், இதை பார்த்த அவரோட மருமகன் இந்த மாதிரி இவ்வளோ கஜானால இருக்க பணத்தை எல்லாம் கோவிலுக்காக செலவு பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இந்த மாதிரி அறகுறியாக என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னோட கண்களை எடுத்து தானே தூக்கி போட்டு அந்த சுவரில் போட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதை ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி இது நிஜமாகவே கண்கள் தான், இது நிஜமாகவே ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததாகவும் லோக்கல் கைடு சொல்கிறாரு. இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட சிற்பக்கலை வரலாறு எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே கற்பனை கிடையாது, எல்லாமே நடந்தது. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும். நம்ம வந்து எவ்வளோ அறிவாளியான முன்னோர்களோட வம்சத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பெருமைப்படணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கோவில் லேபாக்ஷி கோவில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துட்டு வரணுங்க. மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான கோவிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தோழி காயத்ரி. ஓம் நம சிவாய. குருவடி சரணம். நம்ம முன்னோர்களோட அறிவுக்கும் கட்டிடக்கலைக்கும் முன்னாட நம்ம அறிவு பல கோடியில் ஒரு பங்கு கூட இருக்குமான்னு தெரியலங்க. ஆனால் ஏதோ சாதிச்சது மாதிரி டெய்லி ஓட்டமான வாழ்க்கை, உண்மையில் நம்ம எதுவும் சாதிக்கலைன்றது தான் உண்மை. நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற தடம்